நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 7வதாக வருகின்ற நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தை புனர்வசு என்று சொல்வார்கள். அதாவது புனர் என்றால் மீண்டும் என்று பொருள். வசு என்பது சிறப்பு அல்லது நல்லது என்பதை குறிக்கும். மொத்தத்தில் மீண்டும் சிறப்பு என்பதே இந்த நட்சத்திரத்தின் பொருளாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு ராமனாக அவதரித்தது இந்த நட்சத்திரத்தில் தான். நவக்கிரக நாயகர்களில் புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தின் அதிதேவதையாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறார். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் இடர்கள் அனைத்தும் நீங்கி மிகுதியான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனைகளை செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சற்று வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு கோவிலில் இருக்கும் நவக்கிரக சன்னதியில் குரு பகவானுக்கு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து மஞ்சள் வண்ண வஸ்திரம் சற்று தீபமேற்றி குரு பகவானுக்குரிய மந்திரங்களை துதித்து வழிபாடு செய்வதால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் யோகங்களும் அதிகம் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண் தெய்வங்களான சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி போன்றவரை வழிபட்டு வருவதால் வாழ்வில் சங்கடங்கள் நீங்கி நன்மைகளும் உண்டாகும். வெள்ளை, மஞ்சள் மற்றும் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவதால் செல்வ ரீதியான யோகங்களும் பெறும் வாய்ப்புகள் அதிகமாகும். மூங்கில் மர தலவிருட்சமாக இருக்கும் கோயில்களில் சென்று மூங்கில் மரத்தையும் அங்கிருக்கும் இறைவனை வழிபாடு செய்வதால் புனர்பூச நட்சத்திரங்களின் தோஷங்கள் நீங்கி வளமான வாழ்வு உண்டாகும். வசதி குறைவான நபர்களின் திருமணத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் உங்களின் அத்தனை விதமான தோஷங்களையும் போக்கி யோகமான வாழ்வை பெற செய்யும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.